ஹலோ நண்பா எவ்ரி திங் லேர்னிங் டுடே யூடியூப் சேனலில் இருந்து நான் உங்க வாசியம் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம ஃபோட்டோஷாப் பற்றி பார்க்க போகிறோம் ஃபோட்டோஷாப் உலகத்தில் ராஜா வரக்கூடிய அந்த ஃபோட்டோஷாப்பை நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும் முக்கப்படாமல் வாங்க களத்தில் இறங்கிடலாம் இப்போ நம்ம ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு விண்டோ பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் முன்னாடியே இருக்கும் சிலருக்கு அப்படி இல்லைனா ஆல் ப்ரோக்ராம்ஸில் போங்க அதில் போனிங்கன்னா முதல் தான் ஃபோட்டோஷாப் தான் இருக்கும் நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நான் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணி ஓப்பன் ஆயிடும் இந்த ஃபோட்டோஷாப் உங்களுக்கு வேணால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் லிங்க் அனுப்புறேன் நாங்கள் ஃபோட்டோஷாக்குள்ளே வேண்டோம் லாஸ்ட்டாக ரெண்டு வீடியோ ஃபோட்டோஷாப்பில் அப்லோட் பண்ணிவிட்டோம் அதை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஓகே நண்பா இன்னைக்கு நம்ம டூல்ஸை பற்றி பார்க்க போகிறோம் இதான் அந்த டூல்ஸ் இந்த டூல்ஸ் வந்து போர்ட்டபுள் நம்ம எங்கே வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஃபோட்டோஷாப் ஒர்க்கிங் டூல்ஸை பற்றி தான் ஃபுல்லாக நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம எந்த ஒரு வேலை செயலுனாலும் நம்மளுக்கு டூல்ஸ் தேவைப்படும் இல்லையா அதே மாதிரி ஃபோட்டோஷாப்பில் உள்ள டூல்ஸும் ஃபோட்டோஷாப்பில் எப்படி பயன்படுத்துறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்த டூல்ஸில் முதலாவது உள்ளது என்னன்னா ஃபோட்டோஸ் அவ்வளோ லோக்காக கொடுத்துருக்காங்க இதை க்ளிக் பண்ணி அதோட அஃபீஷியல் வெப்சைட்டேக்கே போயிடும் அந்த வெப்சைட்டை பார்த்து நம்ம என்னங்க பண்ண போகிறோம் இப்போ நான் அடுத்த டூஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுறேன் என்ன ஃபோட்டோ ஓப்பன் பண்ணலாம் ஆ நம்ம விஜய் சார் கரூர் ஒரு ஓபன் பண்ணிக்கலாம் இப்போ தலைவர் கரையும் வச்சு நம்ம வேலையை தொடங்கலாம் இதில் பேசிக் விஷயம் என்னென்னா நம்ம எந்த ஒரு வேலை செய்கிற முடியும் அந்த ஃபைலில் டூப்ளிகேட் எடுத்துக்கணும் இப்போ நான் டூப்ளிகேட் எடுக்கிறதுக்கு இந்த இடத்துல வச்சு ரைட் க்ளிக் பண்ணுறேன் பண்ணுவாங்க டூப்ளிகேட்னு கேட்கும் அப்படியே க்ளிக் பண்ணிடுங்க இது டூப்ளிகேட் ஃபார்மாக வந்துடும் அப்படி ஓகே மட்டும் கொடுத்துருங்க இப்போ நம்ம ஒரிஜினல் ஃபைலை கேன்சல் பண்ணி விட்டுக்கலாம் இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இதில் நம்ம என்ன பண்ணாலும் ஒரிஜினல் ஃபைலை பாதிக்காது தலைவர் ஃபோட்டோ சேஃபாக இருக்கும் நம்ம முதலாவதாக பார்க்க டூல் என்ன ரெக்டாங்குலர் டூல் இதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு நம்ம மார்க் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நான் ரெக்டாங்கலர் வரைஞ்சிக்கலாம் இதில் இதிலேயே பார்த்தீங்கன்னா பல ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த பேசில் வச்சுருக்கேன் இங்கே ரைட் கிளிக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நம்ம நிறையா ஷேப் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா எலிப்ஸ் இருக்குது அதுக்கிலேயே வெர்ட்டிகல் ஹரி ஜண்டல் ட்ரெண்ட் இருக்குது இப்போ நான் வந்து எலிப்ஸை கொடுத்து ட்ரா பண்ணுறேன் இந்த மாதிரி ரவுண்டாக நம்ம ஷேப்பில் வரைஞ்சிக்கலாம் சாரி செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்த டூல் பார்த்தீங்கன்னா ரோவா செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ரோ சைடு கட் பண்ணி எடுத்துக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே வந்து காலம் இருக்குது அதை இடத்துல போய் நம்ம ரைட் கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம காலம் செலக்ட் பண்ணிக்கலாம் கடைசியாக இருக்குது இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு காலமாக அது மாதிரி கட் பண்ணுறதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டூலை சிம்பிளாக சொல்லணும்னா இந்த டூலை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஆப்ஜெக்டை பிரித்து எடுத்துக்கலாம் இந்த செலக்டிங் டூலில் நாலு டைப்ஸ் இருக்குது இதை நம்ம பார்த்துட்டோம் இப்போ அதை நான் ரெட்டாங்கலேயே மாற்றி வச்சுக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா டூல் இந்த மூட டூல் எப்படி யூஸ் பண்ணுறதுனா இப்போ நான் ஒரு ரெட்டாங்கல் ட்ராப் பண்ணுறேன் அந்த செலக்ட் டூலில் செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஃபோட்டோவில் இருந்து செலக்ட் பண்ண இடத்த மட்டும் தனியாக எடுக்கணும்னா அந்த மூட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படி கிளிக் பண்ணிடுங்க அந்த இடம் மட்டும் தனியாக வந்துடும் இந்த மாதிரி அந்த ஃபோட்டோவை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு ஆஜக்ட்டும் இந்த மூட்டோல் யூஸ் பண்ணி நம்ம மூவ் பண்ணிக்க முடியும் உதாரணத்துக்கு டெஸ்ட்டாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் நம்ம மூவ் பண்ணி இதில் வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே வந்து கட்டிங் டூல் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா மூணு டைப்ஸ் இருக்குது ரைட் கிளிக் பண்ணாலும் மூணு டைப்ஸ் வெளியே வந்துடும் இப்போ முதலாவதாக பார்த்திங்கன்னா லேசர் கட்டிங் டூல் இருக்கு இதை க்ளிக் பண்ணிவிட்டு நம்ம எங்கே வேணாலும் இதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கோடு போட புறமே அது கட் பண்ணி எடுத்துக்கோம் இப்போ நான் ஃபுல்லாக ரஃபாக ஒரு மார்க் பண்ணுறேன் இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டீங்கன்னா அது மார்க் பண்ணி எடுத்த மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி இதுக்கு அடுத்த டூல் பார்த்திங்கன்னா அப்படியே ரைட் க்ளிக் பண்ணுங்கள் பண்ணிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆங்கிள் மாதிரி நம்ம கட் பண்ணணும் அது ஒரு லைன் படி லைனாக வரும் இப்போ இதை க்ளிக் பண்ணால் ஒரு லைன் ட்ராவாது பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளிக் பண்ணி விட்டு பண்ணிங்கன்னா இன்னொரு லைன் ஆகும் இந்த மாதிரி வந்து ஒன்று ஒரு சைஸாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இதுக்கு அடுத்த டூல் என்னென்னு பார்ப்போம் இதுக்கு அடுத்த டூல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேக்னட்டிக் கட்டிங் டூல் இருக்குது இது ஒரு லேசர் டூல் தான் அதை க்ளிக் பண்ணிட்டு நம்ம கலர் ரெஃபரன்ஸ் படி எடுத்துக்கும் இப்போ இந்த இடத்துல வச்சு நான் மார்க் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் நான் சும்மா ரஃபாக தான் மவுசை மூவ் பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கலரை பொறுத்து அதை செலக்ட் பண்ணிக்கிது இதை மாதிரி நம்ம பொறுமையாக மூவ் பண்ணும்போது நம்ம பக்காவது அதை மாதிரி கட் பண்ண முடியும் நம்ம ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் எமர்ஜென்சியாக ஒர்க் பண்ணோம்னா இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் நம்ம ஜூம் பண்ணி வச்சு கட் பண்ணால் பெர்ஃபெக்டாக நம்ம இதை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் லேசர் டூலில் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு அது மூணு டூல்ஸ் தான் இருக்குது இதுக்கு அடுத்து உள்ள டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேஜிக் டூல் இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து கலர் ஓரியன்ட்டாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போது கலர் அதிகமாக உள்ள கலராக செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒயிட் கலர் கேட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஒயிட் கலர் எங்களாக இருக்கும் ஃபுல்லாக மார்க் ஆகிக்கும் செலக்ட்னு சொல்லும்போது நான் வருது இப்போ நம்ம செலெக்ஷன் டொல்ல ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டோம் இப்போ அதில் வந்து நான் ஒரு எலிப்ஸில் ஒரு ரவுண்டு வரைகிறேன் நீங்கள் எதோ வேணாலும் வரைஞ்சிக்கலாம் இப்போ நான் எலிப்ஸ் வருஷமாக ஒரு ரஃபுக்கு வரைகிறேன் இப்போ வந்து இன்னொரு ரவுண்டு இதோட மெர்ஜ் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ரவுண்டு வரைஞ்சு வச்சுக்கலேன் அந்த ரவுண்டு இந்த ரவுண்டோட மெர்ஜ் ஆகி இந்த மாதிரி வந்துடும் இதை நான் சொல்ல மாதிரி இருந்தேன் இதே நோட் பண்ணிக்கோங்க இந்த ஆப்ஷன் வந்து நம்ம பண்ணப்போகிற டிசைனுக்கு முக்கியமாக தேவைப்படும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டூல் என்ன கிராஃப்ட் டூல் இதை நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன் நம்மளுக்கு கிராஃப்ட் டூல் செலெக்ட் ஆயிடும் நம்மளுக்கு தேவையான இடத்து மட்டும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அந்த சிறுசு அதை மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்களேன் இதை நம்ம அலைன் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு என்ட்ரு மட்டும் பிரஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி வரும் அப்படியே கிளிக் பண்ணி நம்ம ட்ராக் பண்ணி மேலே வச்சுக்கலாம் இப்போ இவரை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுக்கணும் பின்னாடி பேக்ரௌண்ட்டில் எக்ஸ்ட்ரா இருக்கிற நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு வச்சுக்கங்களேன் ஒரு என்ட்ரு மட்டும் பிரஸ் பண்ணுங்கள் இவர் மட்டும் தனியாக வந்துருவார் சிலேஸ் டூல் பகுதியில் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் டூல் இருக்குது இந்த கிராஃப்ட் டூல் வந்து வெப்டிசனிங் பண்ணுறவங்க மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க இதுலேயே ரெண்டு டைப்பான டூல் இருக்குது நம்ம வெப்பிசனிங் தனியாக கிளாஸ் போடுவோம் அப்போ வந்து இந்த டூலை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இப்போ நம்ம அடுத்த டோல் பார்க்கலாம் இது வந்து பேச்ச்டோன்னு சொல்லுவாங்க பேச்சுங்கிறது போதும் நம்ம பஞ்சர் ஓட்டுறத இங்கிலீஷில் பேச்சுன்னு சொல்லுவோம் பேச்சிங் பண்ணிட்டு வரைஞ்சிடுன்னு சொல்லுவோம் இந்த பேச்சிங் அதே மாதிரி தான் இதை வச்சு நான் ஒரு சின்ன வேலை பண்ணி காமிக்கிறேன் இப்போ நான் ஒரு பேட்ச் டோல் செலக்ட் பண்ணியிருக்கேன் இது நம்ம ஆல்ட்டை ப்ரெஸ் தான் ஒர்க் ஆகும் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான இடத்துல க்ளிக் பண்ணிக்கணும் இப்போ நம்ம விஜய் சார் மூஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த மூக்கிட்ட ஒரு சின்ன பருவ மாதிரி இருக்குது நம்ம மறைய வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போ கணத்தில் உள்ள டோனாக எடுத்துகிட்டு அந்த மூக்கிட்ட நம்ம கொண்டு வர போகிறோம் இப்போ பாருங்கள் இப்போ இந்த ஸ்கின் டோன் பாருங்கள் இந்த கன்னத்துக்கிட்டிருக்கிறத இந்த இடத்துல கொண்டு வர போகிறேன் இப்போ அது கண்ணத்தை பதில் வச்சுட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளிக் பண்ணணும் இப்போ ஆல்ட்ட ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல்ட் ப்ரெஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்சர் வந்து ஐக்கான் ஒரு மாதிரி மாறும் ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி வரும் இப்போ பேச்சு டூ செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி ஒரு இடத்துல க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல வந்து அப்படி சும்மா ட்ராக் பண்ணி ஒரு மூவ் பண்ணால் போதும் இந்த மாதிரி அந்த கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா இந்த டூல் மோஸ்ட்டாக அந்த பருவ மருவு இதெல்லாம் மாறிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அடுத்ததாக இருக்குது ப்ரெஷ் டூல் இந்த ப்ரெஷ் டூல் வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல தேவைப்படுற இடத்துல ப்ரெஷ் பண்ணிக்கலாம் இப்போ நான் பிளாக் கலரில் வந்து நம்ம கலர் டிஃபால்ட்டாக செலக்ட் ஆயிருக்கும் இப்போ பென்சில் இப்போ இப்போ இப்ப பென்சில் இருக்கு இப்போ நம்ம ப்ரஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி வரைஞ்சுன்னு வச்சுங்களா அந்த ப்ரெஷ்ஷ் அப்படியே அப்ளை ஆகும் இதே நம்ம பென்சிலில் செலக்ட் பண்ண வந்துச்சுனா பென்சில் அப்ளை ஆகும் இதை நம்ம கலர் மாற்றணும்னா கீழே கலர் ஆப்ஷன் கொடுத்து மாற்றிக்கலாம் இப்போ இந்த மாதிரி ப்ளூ கலர் இருந்துச்சு பார்த்தீங்களா அதே பென்சிலில் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம பென்சில் ட்ரா பண்ணுற மாதிரி லைன் பண்ணிக்கலாம் இப்போ இமேஜோட குவாலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால ஒரு மாதிரி கட்டம் கட்டமாக வருது குவாலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கிளியராக லைன் மாதிரியாக வந்துடும் அது கீழே பார்த்திங்கன்னா குளோன் டூல் இருக்குது இந்த குளோன் டூல் வந்து ரெண்டு டைப்பாக இருக்குது இந்த குளோன் டூலுக்கு கிட்டத்தட்ட டூல் மாதிரி தான் இதை நம்ம கிளாஸ் பண்ணும்போது பார்ப்போம் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்க வேண்டியது இது ஹிஸ்ட்ரி ப்ரஷ் டூல் நம்ம ப்ரஷ்ஷில் வரைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் இரேஸ் பண்ணுறதுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணி நம்ம இரேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம அடிக்கிறது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ரஷஸ் அப்புறம் அழிச்சுக்கிறேன் இதை ஃபுல்லாக அழிச்சாச்சு இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போல்னா எரெக்சர் டூல் இந்த டப்பரை பார்த்திங்கன்னா மூணு வகையாக இருக்குது முதல் வந்து எரேசர் டூல்னு இருக்குது இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி அழிச்சிங்கன்னா அந்த இமேஜ் மட்டும் அழிக்கிது கீழே வந்து பேக்ரவுண்ட் எரேசர் இருக்கு இதை கிளிக் பண்ணி அழிச்சிங்கன்னா பேக்ரௌண்டே அழிச்சிடுது இந்த மாதிரி ட்ரான்ஸ்பெரண்ட்டாக வந்துடுது இப்போ இதை ஃபுல்லாக அண்டூ பண்ணிக்கலாம் கண்ட்ரோல் லிஜரை கொடுத்தா அண்டூ ஆகும் இப்போ நான் அண்டூ பண்ணிக்கிறேன் இதிலேயே கடைசி உள்ள டூல் பார்த்தீங்கன்னா மேஜிக் டூல் மேஜிக் எரக்ச் டூல் இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம முன்னாடி மேஜிக் டூல் பார்த்துருப்போம் அதை அதிகமான கலரை செலக்ட் பண்ணி நம்ம அழிச்சிக்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு பேக்ரவுண்ட் கலரை பர்ரான கலர் கொடுத்தேன் மொத்தமாக ஃபுல்லாக அழிச்சி விட்டுருச்சு இதை நான் அண்டூ பண்ணிக்கிறேன் மேஜிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணுற கலர் எங்கெங்கே இருக்கோ அதை ஃபுல்லாமே அழிச்சி விட்றோம் இதுக்கு அடுத்ததாக உள்ள டூல் பார்த்தீங்கன்னா கிராடியண்ட் இந்த கிராடியண்ட்ங்கிறது ரெண்டு கலர் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறது இப்போ அது கிளிக் பண்ணி ஒரு ட்ராக் பண்ணுறேன் இதில் பாருங்க இந்த ப்ளூ கலரும் இருக்குது எல்லோ கலரும் இருக்குது நம்ம ரெண்டு கலரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம ஃபியூச்சர் வீட்டில் தெளிவாக பார்க்கலாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டூல் என்ன பிளர் டூல் இந்த பிளர் டூல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தெளிவாக காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஒரு ஆப்ஜெக்ட்டை மறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இப்போ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பிளராக இது பி நம்ம ஃபோட்டோ அழகாக இருக்கும் இப்போ நம்ம பேசுனது பேக் கவுண்ட் பிளரிங் இப்போ நம்ம ஃபோர் கிரௌண்ட் பிளரிங்கை பார்க்கலாம் இதை நான் கிளிக் பண்ணிட்டேன் கிளிக் பண்ணிட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம மறைக்கணுமே இப்போ நம்ம ஜூம் பண்ணிட்டு இந்த ரிங்கை மறைக்கலாம் இப்போ இந்த ஃபோட்டோ நான் ஜூம் பண்ணிக்கிறேன் ஜூமிங்க்கு கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுங்க இப்போ ஃபோட்டோ ஜூம் ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த ரிங்க் இருக்கிற இடத்துல நான் அப்படியே க்ளிக் பண்ணி அப்படியே லைட்டை ட்ராக் பண்ணுறேன் இப்போ இந்த ரிங் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ளராக இருக்கும் நமக்கு ரிங் இருக்கிறதே தெரியாது இப்போ உங்கள் ரிங் தெரியுதான்னு பாருங்கள் உங்களுக்கு ரிங் தெரியாது இந்த மாதிரி நம்ம ப்ளரி ரிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயும் மூணு வகையான டூல் இருக்குது நம்ம கிளாஸ் பண்ணும்போது ஓவனாக பார்க்கலாம் இப்போதைக்கு நம்ம விட்டுலாம் இது பதிலே டேங்கில் டூல் இருக்குது இந்த டேங்கல் டூலில் பார்த்திங்கன்னா மூணு இருக்கு இதில் முதல் டேங்குல் டூல் யூஸ் பண்ணணும்னா நம்ம ஃபவுட்ருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஃபவுடர் அடிக்கிறதுக்கு இந்த டாங்கு டூலில் முக்கியமாக பயன்படுத்தணும் ஃபோட்டோ ஸ்டுடியோவில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக அந்த டூல் தான் யூஸ் பண்ணுவாங்க இது ஃபுல்லாக மாதிரி ஃபவுடர் அடிச்சு விட்டுருவாங்க நம்மள மாதிரி கருவாய்களை கூட வெளியே காமிச்சிருவாங்க சப்போஸ் இந்த ஃபோட்டோ நம்ம ஓவராக அடிச்சுட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்குன்னு ஒரு டூல் இருக்குது அதான் பர்ன் டூல் அப்படியே ரைட் க்ளிக் பண்ணுங்க அந்த பர்ன் டூலை க்ளிக் பண்ணிட்டு நம்ம ஃபோட்டோ இரேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பாஞ்ச் மாதிரி யூஸ் பண்ணி இந்த மாதிரி அழிச்சிக்கலாம் ஃபோட்டோ ஃபுல்லாமே ஒரு சிலருக்கு ஓவர் ஒயிட் செட் ஆகாது அவங்களுக்கு இந்த டூல் கரெக்டாக இருக்கும் இதில் கடைசி டூல் பார்த்திங்கன்னா ஃபாங் டூல் இருக்குது இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த நக கடவுளம்பரெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் இமேஜஸ் ப்ளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கும் அந்த அவங்க ஜுவல்லரி அவங்க போட்டிருக்க லிப்ஸ்டிக் அவங்களோட பொட்டு இதெல்லாமே இது கலரில் இருக்கும் அந்த மாதிரி இதுக்கு இந்த ஃபாங் டூல் யூஸ் பண்ணி பண்ணிப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூஞ்சிலாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் வந்துடுச்சு இதில் வந்து ஒரு முக்கியமான கலர் மட்டுமே நார்மலாக இருக்கும் இது பொண்ணுங்களுக்கு தான் செட் ஆகும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் டூல் டெக்ஸ்ட் டூல பார்த்திங்களை சொல்லணும்னு தேவையில்லை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு வார்த்தையை ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கிளிக் பண்ணிட்டு நான் டைப் பண்ணுறேன் இந்த மாதிரி நம்ம வேடங்க இதில் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ மேலே டெஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டெக்ஸ்ட் யூஸ் ஆகுது இப்போதைக்கு இந்த டெஸ்ட் நம்மளுக்கு தேவையில்லை இதை எரேஸ் பண்ணிக்கிறேன் இது அடுத்த டூல் லைனன்னு பார்க்கலாம் இது வந்து பென் டூல்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம லேசர் கட் டூல் மாதிரியே இப்போ நம்ம க்ளிக் பண்ணிட்டு பொறுமையாக மார்க் பண்ணாலும் போதும் அந்த இடத்துக்குள்ளே அது லைன் போட்டுக்கும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு க்ளியரான மார்க் கிடைக்கும் மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸ்போர்ட்ஸ் வந்து இந்த டூல் தான் யூஸ் பண்ணுவாங்க கட் பண்ணுறதுக்கு நான் இந்த டூல்ஸ் தான் உங்களுக்கு கட் பண்ண சொல்லுத்தர போகிறேன் மற்ற டூல்ஸோட ஈஸியாக கிளியரான கட்டிங் இதை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம் இதுக்கு அடுத்த டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேப் டூல் இதில் பார்த்தீங்கன்னா பல சேப்ஸ் இருக்குது இப்போ ரெக்டாங்கல் ஷேப் இந்த மாதிரி பல ஷேப்ஸ் இருக்குது இப்போ நான் ரெக்டாங்கல் ஷேப் வரைஞ்சி காமிக்கிறேன் இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு ரெக்டாங்கல் ஷேப் இதில் வந்து ட்ராவ் ஆகிக்கும் இதுலேயே வந்து நம்ம வேரியண்டான சேப்பெல்லாம் இருக்குது கீழே கடைசியாக சேப் இருக்குது பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணி பார்த்திங்கன்னா மாதிரி ஏரோ மாதிரி நம்மளுக்கு ஒரு சேப் கிடைக்கும் இந்த மாதிரி சேப் நம்ம தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம் இதே போல் ஒன்றுக்கு மேற்பட்ட ஷேப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரே நேரத்தில் இதுக்கு அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிற டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர் பிக்கர் டூல்னு சொல்லுவாங்க இதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான கலர் பிக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்கின் டோன் கலர் நம்ம கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்கின்னுக்கு நேர வச்சுட்டு கிளிக் பண்ணால் போதும் அந்த கலர் வந்து இடத்துல வந்துடும் இதை நம்ம அப்படி வேறு இடத்துக்கு யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஃபோட்டோஷாப் டூல்ஸை எப்படி எப்படி பயன்படுத்தலாம்ட்டு இது ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன் அது வரை இணைந்திருந்த எவரி டுடே யூடியூப் சேனலோடு